இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேரமல் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் செலக்ட் ஆன மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு கரண்டி எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு கைப்பிடி மாதிரி ஒரு பேனோ இல்லை ஒரு பாத்திரமா வச்சுட்டு இந்த மாதிரி லைட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு தீச்சிடாதீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த மாதிரி நல்லா பப்பிள்ஸ் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதையுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கேரமல் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கசப்பெடுத்துரும், அது தீஞ்சு போச்சுன்னு அர்த்தம். லைட்டாக எல்லோ கலர்ல வரும்போதே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தீச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கசப்பெடுத்துரும், நல்லாவே இருக்காது கேரமல். இந்த மாதிரி லைட்டா எல்லோ கலர்ல வந்ததையுமே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண உடனே ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கோ இல்லை ஒரு பாத்திரத்துக்கோ மாற்றிருங்க. டக்குன்னு நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லா பக்கமும் சுற்றி விட்டு இந்த கேரமலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். அடுத்து நான் இன்னொரு பாக்ஸ்லையும் இது மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதே கடாயில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை வந்து 1/4 கப் அப்படின்றது அதிகமான அளவு தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். நம்ம பாலை வந்து கொதிக்க வைக்காமல் அப்படியே டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அந்த பாலுடைய வாசனை வந்து நமக்கு வரும். அதுக்காக தான் பாலை வந்து முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அடுத்த ஒரு பவுலில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடணும். அது லைட்டாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும். இதுக்கு பீட்டர் விஸ்கு எதுவுமே தேவையில்லை. லைட்டாக ஒரு ஸ்பூனே போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நல்லா நொர பொங்க பொங்கலாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த முட்டை நல்லா தண்ணி மாதிரி ஆகிற அளவுக்கு அடித்தாலே போதும். அடுத்து இதிலே நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப நொர பொங்குற அளவுக்குலாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், 2 பாக்ஸ்லையுமே நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த கேரமல் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த அந்த முட்டை பாலை வந்து நம்ம இந்த கேரமல் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தான் ஆட் பண்ணணும். டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வடிகட்டும் பொழுது நமக்கு அந்த நுரை எதுவுமே வந்து மேலே தங்காமல் அழகாக ஈவனாக கிடைக்கும். ரெண்டு பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணின பிறகு 2 மூடியை போட்டு மூடி வச்சிடணும். கண்டிப்பாக மூடி போடணும். மூடி போடாமல் பாத்திரத்தை டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சு இந்த 2 கேரமல் பாக்ஸையும் இது மேலே வச்சிடணும். நான் நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸாக வந்து ரவா புட்டிங் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் என்னோடய வாய்ஸ் இருக்காது. அதில் வந்து ஜஸ்ட் மியூசிக் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ரவா புட்டிங் வேணும்னா நீங்கள் அதை கூட பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி 30-35 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எரிச்சாலே போதும். மீடியம் ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு தண்ணியை தள்ளபுலன்னு கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நார்மலாக லோ ஸ்பீட்லேருந்து தண்ணி வந்து ஹீட் ஆகி அதோட ஆவி வந்து மேலே வர்ற அளவுக்கு இருந்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். 35 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியும் வந்து ரொம்பலாம் கொதிக்கலை, லைட்டாக ஆவி மட்டும்தான் மேலே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு குச்சி வச்சு பார்க்கும் பொழுது நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் ஸ்டேஜு பாருங்கள். இந்த குச்சியில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ நல்லா சூடாக இருக்கும் பொழுது நம்ம இந்த பவுலிலிருந்து எடுக்க வேண்டாம். இதை வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுறணும். ஆறின பிறகு அதோட ஓரத்தை மட்டும் லைட்டாக ஒரு கத்தி வச்சு சுற்றி விட்டு
இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீம்பால் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்மோஸ்ட் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேரமலுடைய ஃப்ளேவர் வந்து நிறையா வரும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான கேரமல் புட்டிங் வந்து கிடச்சிரும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வருது பாருங்கள். தேவையான ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டெசர்ட், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த டெசர்ட்டை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்களே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. குட்டீஸ்க்கெல்லாம் இது மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ரெசிபியை கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு இது பர்ஃபெக்டாக வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டான சூப்பரான கேரமல் புட்டிங் வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும். இந்த கேரமல் புட்டிங் ரெசிபியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.